பாத்துக்கிறேங்க. இன்னைக்கு நாம கூட்டாஞ்சோறு, கிராமத்து கூட்டாஞ்சோறு செய்ய போறோம். இதுக்கு வந்து எல்லா காய்கறிகளும் இதில் போட்டு, முருங்கைக்கீரை, பருப்பு, அரிசி, மற்ற காய்கறிகள் எல்லாம், கத்திரிக்காய், வாடைக்காய், மாங்காய் எல்லாமே போட்டு விசேஷமான முறையில் கூட்டாஞ்சோறு செய்கிறோம். பழைய காலத்தில் அப்படி தான் செய்வாங்க. அந்த கூட்டாஞ்சோறு இன்றைக்கி நாங்கள் செஞ்சு செய்கிறோம். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி மேலே அதுக்கு மேலே கொண்டாங்க. சக்கோட வரலாம் கட்டல. கிரைண்டர் கூட அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த தங்கத்தை திருவிழுது அது ஒரு நிமிஷம் கொண்டு தெரிவிடுவாங்க. அவரு கோச்சிட்டு இருக்கு, கீரை போட்டுட்டுமா? பாடுங்க சேர்த்து வேகட்டும். கருவில் வரணும் உரியது. கடுகு போடுறேன், கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு போடுறேன். போட்டேன்
நல்ல ருசியாக இருக்கு. கிராமத்தில் கூட்டாஞ்சோறுனா இப்படி தான் இருக்கும், ஆதி இப்படி தான் பண்ணாங்க. நல்ல வாசனை, நல்ல மனமாகவும் இருக்குது. இது பைசா சோல கூட இந்த மாதிரி இருக்காது. அருமையான சாப்பாடு, நல்ல டேஸ்ட். இந்த கூட்டாஞ்சோறில் எல்லா வகைகளான காய்கறிகளும் போட்டிருக்கு. ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, நல்ல அருமையாக இருக்குது. ஆனால் அதுக்கு தொட்டுக்கிடக்க வேண்டி முட்டையும் பப்படமாக தொட்டுக்கிடக்க வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்.